Hi friends, Assalamu alaikum. Welcome to Bismillah Samials. இன்னைக்கு நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னா கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ரெடிமேட் மிக்ஸ் வச்சு நம்ம ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸையும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 grams அளவுக்கு ரெடிமேட் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees. இதிலே வந்து மெத்தட் படி கொடுத்துருப்பாங்க, ஒன் பை ஒன்று நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. 200 grams வந்து 1 kg சிக்கனும் 2 முட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரினேட் பண்ணி 1 hour 2 hours நம்ம வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது, 10 நிமிஷத்தில் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லெக் பீஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மிக்ஸும் இந்த 2 முட்டைக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பீசஸாக வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு பத்தாது, அதனால் நீங்கள் லெக் பீஸாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 முட்டையை நம்ம பீட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். சட்டு நம்ம 10 நிமிஷம் செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட்டில் தான் அங்கே இருந்துச்சு, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ப்ளஸ் தான் சொன்னேன் இல்லையா, ப்ளஸ் வந்து 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ப்ளஸ். மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்க சிக்கனை பொறுத்து, நீங்கள் ஒரு லெக் பீசஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பீசஸாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளோரும் பத்தாது, எக்கு டிப் பண்ணுற எக்கும் பத்தாது, உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தான் எடுக்கணும் எல்லாமே. இப்போ நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1 time வந்து டிப் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க. 1 time டிப் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு லேயர் வந்து கரெக்டாக வரல. நான் வந்து 2 times டிப் பண்ணி எடுத்ததுனால லேயர் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. நான் 1 time டிப் பண்ணதையும் ஃப்ரை பண்ணி காட்டுறேன், 2 time டிப் பண்ணி நான் ஃப்ரை பண்ணி காட்டுறேன், எப்படி இருந்துச்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் கலர் ரொம்ப டார்க் கலரில் வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் அந்த மாதிரி டார்க்காக தெரியுது, மற்றபடி லைட் கலர்லேயும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம், லெக் பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கூட ஆகும் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள் இது வந்து ஒரு வாட்டி டிப் பண்ணுறது, அது பாருங்கள் லேயர் இல்லாமல் இருக்குது. இது வந்து 2 வாட்டி டிப் பண்ணுறது, நல்லா லேயராக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்டோம்னா அதிகமாக இருக்கும், நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.